வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். 22 வயதான காதலன் தனது 26 வயதான காதலியை கொடூரமான முறையில் ஒரு சின்ன காரணத்திற்காக, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணத்திற்காக, தனது காதலியையே துப்பாக்கியால் சுட்டு கொடூரமான முறையில் பார்த்தீங்கன்னா கொலை செய்திருக்கிறார். இன்னும் பல கொடூரமான சம்பவங்கள்லாம் இந்த 22 வயதான காதலன் தனது காதலியிற்கு செய்திருக்கிறார். ஏன் இந்த சம்பவம் நடந்தது, எந்த நாட்டில் நடந்தது, என்ன காரணத்திற்காக தனது காதலியையே கொடூரமான முறையில் காதலன் கொலை செய்தார், இந்த சம்பவத்தை தான், இந்த செய்தியை தான் இன்றைய தினம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்க முதலாவது வீடியோக்குள்ளே போகலாம். கொலை செய்த காதலனினுடைய பெயர் தாம்சன். தாம்சனினுடைய வயது 22 வயது. கொலை செய்யப்பட்ட காதலியினுடைய பெயர் கேப்ரியல்லா. இந்த கேப்ரியல்லாவினுடைய வயது 26 வயது. இது எந்த நாட்டில் நடந்திருக்குன்னு பார்த்தோம் என்றால் அமெரிக்கா நாட்டில் டெக்சாஸ் மாகாணத்தில் தான் நடந்திருக்குது. இப்போ சில நாட்கள் தான் சம்பவம் நடந்து. இருவருமே பார்த்தீங்கன்னா முக்கவும், பிரிக்கவே முடியாத அளவு முக்கவும் நெருக்கமான காதலர்கள். பல அமெரிக்காவில் இருக்கிற பல இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணங்கள் செல்வதாக இருக்கலாம், இவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா நாம் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவு நெருக்கமான முறையில் காதல் உணர்வுகளுடன் பல இடங்களுக்கு பயணம் செய்கிறாங்க. இப்படி அழகான முறையில் பயணம் செய்து பல அழகான ஞாபகங்கள், அழகான இடங்கள் எல்லாம் பார்த்து அழகான முறையில் அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய நெருக்கம் அதிகமான நெருக்கமாக இருந்த காரணத்தினால இவர்கள் இருவருமே உடலுறவு மேற்கொள்கிறாங்க. இந்த உடலுறவில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்ரியலா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெண், இந்த காதலி பார்த்தீங்கன்னா கற்பமாகிறாங்க. இந்த கற்பமானது பார்த்தீங்கன்னா தாம்சன், இந்த தாம்சன் என்று சொல்லப்படக்கூடிய காதலனுக்கு தெரியுது. இப்போ இந்த காதலி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் காதலர்களாக வாழ்ந்தாலும் அடுத்த கட்டம் திருமணத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் இருவரும் திருமணத்திற்கு செல்லவில்லை, ஆனாலும் காதலர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையிலேயே பார்த்தீங்கன்னா கேப்ரியல்லாவுக்கு கர்ப்பமாகிறாங்க. ஸோ அவர்களினுடைய உடலுறவு மேற்கொண்ட காரணத்தினால இவங்க இருவருமே பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா அந்த தவறு செய்கிறாங்க, அதனால கர்ப்பமாகிறாங்க. இப்போ தாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பமானது மிகவும் சந்தோஷம், நான் திருமணம் செய்து கொள்ள தான் போகிற அந்த பெண்ணை கர்ப்பமாக இருக்கிறாங்க, ஓகே அப்படின்ற மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்கிறார் தாம்சன். ஆனால் கேப்ரியல்லாவுக்கு பார்த்தீங்கன்னா இது விருப்பம் இல்லை, இந்த குழந்தை, இந்த கர்ப்பமானது விருப்பம் இல்லை, இதனால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது அறவே விருப்பம் இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இருவருக்குமே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் வந்திருக்குது. இந்த குழந்தைய தேவையில்லை அப்படின்ற மாதிரி கேப்ரியல்லா சொல்லியிருக்காங்க. தாம்சன் சொல்லியிருக்கிறேன் இல்லை இல்லை, அது நம்ம திருமணம், நம்ம ஃபியூச்சரில் இப்போ ஒரு சில மாதங்கள்லையோ வருகிற வருடமும் நம்ம திருமணம் செய்ய தானே போகிறோம், ஏன் இந்த குழந்தை நீ வேணாம்னு சொல்கிறோம், அது ஒரு உயிர் ஒன்று, அதை நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிக்கக்கூடாது, எதையும் நீ கருக்கலைக்கிற முயற்சிகளையெல்லாம் ஈடுபட்டுறக்கூடாதுன்னு தெளிவாகவே தாம்சன் காதலன் சொல்கிறேன். இதற்கு எல்லாமே காதலி ஆமன தலையாட்டினாலும் ஒரு சில முயற்சிகள் கருக்கலைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இதனால் கோபமடைந்த தாம்சன் மிகவும் கொடூரமான முறையில், அதாவது காதலியை அடித்து துன்புறுத்தி மிகவும் கொஞ்சம் வன்முறையான சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா அதன் பிற்பாடு முடிவடைந்து மறுபடியும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில நாட்களாக காதலியை காணவே இல்லை. ஸோ காதலி பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களாக காண இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா காதலியும், கேப்ரியல்லா காதலியும், தாம்சனும் இருவரும் ஒரு சந்தோஷமாக வாழத் தொடங்குறாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இருவருமே ஒரு ஷாப்பிங் மாலில், முக்கியமான ஒரு ஷாப்பிங் மாலில் பார்த்தீங்கன்னா சென்றிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஜாலியாக காதலி கதைத்து வந்து கொண்டிருந்த சமயத்தில் காதலிடம், காதலனிடம், அதாவது அவருடைய பார்ட்னரிடம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஜாலியாக சொல்கிறாங்க. நான் கருக்கலைத்து விட்டேன், இந்த என்னுடைய உடலில் குழந்தை இல்லை, நீ குழந்தையை பெற்றெடுக்கிற ஆசையை கைவிட்டு விடு, நான் கனவை கலைத்துட்டேன், உன்னிடம் அனுமதி பெறாமல் செய்தது தவறு தான் என்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. கோபமடைந்த காதலன் என்ன செய்திருக்கிறேன் என்றால் பப்ளிக் மனிதர்களுக்கு அதிகமான நடமாட்டம், மக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிற ஷாப்பிங் மாலில் கழுத்தை நரித்து அடித்து மிகவும் மோசமான முறையில், கொடூரமான முறையில் பார்த்தீங்கன்னா காதலை நடந்து கொண்டிருந்திருக்கிறேன். இதிலிருந்து தப்பித்து வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க கேப்ரியல்லா. இந்த சூழ்நிலையில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காதலன் தாம்சன் வெளியே துரத்தி வந்து தனது துப்பாக்கி ஒன்று பார்த்தீங்கன்னா வைத்திருந்திருக்கு. இதுவரைக்கும் இந்த காதலிக்கு காதலன் துப்பாக்கி வைத்திருந்ததே தெரியாது. துப்பாக்கி எடுத்து தனது துப்பாக்கியால் சுட்டு கொட்டூரமான முறையில் உயிரிழந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை துப்பாக்கியால் சுட்ட உடனே மயங்கி என்ன உயிர் பிரிந்து அந்த இடத்துலையே கீழே விழுந்துட்டாங்க கேப்ரியல்லா காதலி. அதன் பிற்பாடும் 2-3 தடவைகளை பார்த்தீங்கன்னா துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்துட்டாங்க அவங்க. அவ்வளோ ஆத்திரம் தீரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியில் இருக்கிற அவ்வளோ புல்லட் தீரம் வரைக்கும் சுட்டுருக்கு. இதை பார்த்த மக்களை நான் பீதி அடைந்திருக்கிறாங்க. காவல்துறையினர் உடனடியாக வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்க. அதன் பிற்பாடு இந்த காதலன் கைது செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு
முக்கியமான ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த காதலன் மேலே தவறு சொல்கிறதா, காதலி மேலே தவறு சொல்கிறதா, எது தவறு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். இது தற்போது இப்போ சில நாட்களுக்கு முதல் அமெரிக்கா நாட்டில் நடத்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். காதலன் காதலி அழகான முறையில் காதலியுங்க, அழகான முறையில் சுற்றுலா பயணம் மேற்கொள்ளுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனால் நீங்கள் திருமணம் ஆகுவதற்கு முன்பு இந்த உடல் உறவில் ஈடுபடுவது மிகவும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று. ஏனென்றால் இதனால் மிகவும் உயிராபத்துக்கள் ஏற்படலாம். உங்களுக்கு உயிராபத்து வரவில்லை என்றால் கூட இந்த கருக்கலைப்பு ஒரு உயிரை கொள்வதற்கு சமமானது. இதனால் உங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் உங்களுக்கே ஒரு உயிராபத்து வரலாம். அந்த உயிரையும் நீங்கள் அழிப்பது ஒரு கொலை செய்வது போல. அதனால் மிகவும் கவனமாக இருங்க. உங்களது லிமிட், உங்களது எல்லையை தாண்டி நீங்கள் செல்லாதிருப்பது உங்களுக்கு நல்லது. அப்படி செல்ல நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு. இந்த வீடியோவை பார்க்குற, இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் பார்வையாளர்கள் உங்களது கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். இதுபோல இன்னும் ஒரு காணொலியின் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.